இனி கஷ்டப்பட்டு மாவு அரைக்காமல் ரெண்டு விதமான கொழுக்கட்டை நல்ல சாஃப்டா ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இப்போ ஒரு பேனில் முக்கால் கப் தட்டி எடுத்த வெள்ளம் சேர்த்துவேன் கூடவே முக்கால் கப் தண்ணீர் சேர்த்துட்டு லேசாக கரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம தூசு மணல் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி தான் எடுக்க போகிறோம் ஸோ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு இதை தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போது ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்க்குறேன் சேர்த்துட்டு மிதமான தீயில் வறுத்து விட்டுருங்க நம்ம சென்னையில் ஏற்கனவே பாசிப்பருப்பு பயன்படுத்தி கொழுக்கட்டையை செஞ்சு காட்டியிருப்பேன் இன்றைக்கி எள் பயன்படுத்தி செய்கிறேன் ரொம்ப வாசமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கரைச்சி எடுத்த வெள்ளம் இருக்கில்ல அதை ஃபில்டர் பண்ணி உள்ளே சேர்த்துருங்க சேர்த்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இது கூடவே ஒரு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுருங்க தண்ணீர் கொதிச்சுட்டு தானே இருக்குது ஸோ இப்போவே சரியாக ஒரு கப் அரிசி மாவு நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம நார்மலாக கொழுக்கட்டைக்கு பச்சரிசி கழுவி காய வச்சு திருச்சி அந்த மாதிரி தான் செய்வோம் நாம் இன்றைக்கி ரொம்ப சுலபமாக அரிசி மாவில் செஞ்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி மாவு நல்லா கலந்து வந்த பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அடுத்ததாக காரக்கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடுறேன் ஆயில் ஹீட் ஆனது கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு கடலை பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ இதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் ஒரு கால் கப் வரைக்கும் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் தண்ணீர் ஒரு கப் வரைக்கும் தண்ணீர் சேர்த்துடலாம் தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நீங்கள் வாங்குகிற அரிசி மாவில் பதம் போட்டிருப்பாங்க எப்படி அது மாவு கொலைக்கணும் அப்படின்ட்டு ஸோ அது மாதிரி ரெடி பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பிராண்ட் இருக்குது ஸோ கொஞ்சம் தண்ணீருடைய அளவு மட்டும் கொஞ்சம் மாறுபடலாம் நீங்கள் வாங்குகிற மாவு பொறுத்தது ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம் அந்த மாவு முழுக்க தண்ணீர் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் மாவு இப்போ இருக்குது இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ நம்ம ஆரம்பத்தில் செஞ்ச அந்த இனிப்பு கொழுக்கட்டை மாவு இருக்குதுல்ல அது லேசாக ஆறி வந்துருச்சு ஸோ கைகளை கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு முறை நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க இப்போ அதை எப்போது மாதிரி தான் கொஞ்சமாக பால் எடுத்து பிடி கொழுக்கட்டை ஷேப்பில் நம்ம வந்து பிடிச்சு எடுத்துக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தட் உங்களுக்கு இன்னும் நல்ல வாசமாக வேணும் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த நேரத்தில் பிசஞ்சுக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க நீங்கள் எடுக்கிற மாவு அந்த சுடு தண்ணியில் மாவு குலைக்கிற பதத்தை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆகும் ஸோ தண்ணி நல்லா குதிச்சு வரும்போது மாவு சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துட்டு மாவு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் பாருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பிடி கொழுக்கட்டை ஷேப்பில் அந்த மாதிரி கைகளில் உருட்டிட்டு லேசாக கை விரல்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும் அதை ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் வாழை இலையை வச்சு நான் வந்து அடுக்கி வச்சுக்கிறேன் இப்போ அதே மாதிரியே நான் வந்து காரக் கொழுக்கட்டைக்கும் நான் ரெடி பண்ணிக்கிறேன் அதுவுமே லேசாக ஆரி வந்துருச்சு ஸோ அதையுமே கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா பால் மாதிரி ரவுண்டாக உருட்டிட்டு இந்த மாதிரி கைகள் வச்சு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா பிடி கொழுக்கட்டை ஷேப்பில் உங்களுக்கு வந்துடும் ரெண்டு விதமான கொழுக்கட்டையுமே ரெடியாக இருக்குது இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுருக்கேன் தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஸ்டீமர் பிளேட்டை வந்து உள்ளே வச்சிடலாம் நீங்கள் நார்மலாக இதை ஆவியில் வேக வைக்கிற மெத்தட் தான் எல்லோருக்குமே தெரியும் இட்லி பாத்திரத்திலே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை மூடி வச்சு சரியாக பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆவியில் வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கொழுக்கட்டைகள் ரெடியாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம சூப்பரான காரக்கொழுக்கட்டை அண்டு இனிப்பு கொழுக்கட்டை ரொம்ப சுலபமான வெத்தலில் ரெடி பண்ணிட்டோம் பிகினர்ஸ்க்கெல்லாம் சின்ன சின்ன சொதப்பல்கள் இருக்கும் ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி எறுத்து ஊற வச்சு அரைச்சு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டப்படாமல் ரொம்ப சுலபமாக இடியப்ப மாவு கடைகளில் வாங்கக்கூடிய அரிசி மாவு பயன்படுத்தி செஞ்சிடலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதே மத்தர் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியில் இந்த விளாக்லாம் மீட் பண்ணலாம் தேங்க்யூ